வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி கர்த்தர்தாமே நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற சகோதரர் விஜயராஜ் இப்போ நம்மள ஜெபத்துல நடத்துவாங்க. நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்ரம் ஆண்டவரே, இயேசுவே, இந்த வேளை நம்ம தகப்பனே எங்களை தாழ்த்தும் கரங்களை தகப்பன் தாமே, இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் அப்பா, இந்த ஆண்டவரே வாலிபர்களுக்கான நிகழ்ச்சியுடைய கருத்துல புகடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா படுகிற எல்லா பிரயாசங்களுக்கும் தேவரீர் கிருபையா இறங்கி பதில் தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவன் தாமே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தும் ஆண்டவரே. இதை கேட்கிற வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில தேவரீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அட்டுக்குட்டியானவர் தாமே, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தில ஏவப்பட்டு உமக்கென்று சாட்சியா எழும்ப இந்த சாட்சி ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்ய தேவரீர் உதவி செய்யும். நிறைய தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து போடும், நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் பலப்படும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலையும் மாறுதலையும் இந்த எபிசோட் மூலமா காண வாஞ்சிக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நம்மள சிஸ்டர் கேசியா மற்றும் சிஸ்டர் ஷாலினி வர்ஷிப்ல நடத்துவாங்க. ஒரு சில நிமிடங்கள் நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா? Over to worship time with Kezia and Shalini. Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி ஏசப்பாவை இந்த வேலை உயர்த்தி பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் கேசியா, தேங்க்யூ ஷாலினி. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் ஆவலா காத்து கொண்டிருக்கிற சாட்சியின் வேலைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். இன்றைக்கும் தன்னுடைய அனுபவ சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லா சூழ்நிலையும் நல்லவராகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்மளோடு கூட கலந்து கொள்ள ஜூம்ல இணைஞ்சிருக்கிறாங்க ஏசிய திருவள்ளூரின் போதகர் பாஸ்டர் பால் பாண்டியன் அவர்கள். சோ பாஸ்டர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நீங்க எங்களோடு கூட இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த நாளிலயும் உங்களுடைய அனுபவ சாட்சிகளை நீங்க எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும் பாஸ்டர். சோ டு ஸ்டார்ட் வித், முதலாவது சிறு வயதுல கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்க வளர்க்கப்பட்டீங்களா? எப்போ நீங்க ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுடைய சொந்த ரட்சகரை எப்போ ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க? அதை குறிச்சு எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் அன்பான சிஸ்டர் எப்சி அவர்களுக்கு கொடுத்த நல்ல விஷனுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிக்காகவும் கர்த்தரை நன்றியோடு சோத்திருக்கிறேன். டீம் மெம்பர்ஸ் குழுவினர் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக வாலிபர்கள் தேவனால் ஈர்க்கப்பட உதவியா இருக்கும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஆரம்ப நாட்களிலே என்னுடைய தாய் தகப்பன் ஒரு ஜெனூன் இந்துக்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய அப்பா பேர் வந்து முனுசாமி, அம்மா பேர் வந்து நாகம்மா. அவர் முனீஸ்வரன் என்ற ஒரு தெய்வத்தையும் இந்த அம்மா நாகம்மா தெய்வத்தையும் வணங்கினாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மொத்தம் நான் பிறக்கிறதுக்கு முன்னால் 8 பிள்ளைகள், சீரியல் நம்பர் 9, 8 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 8 பிள்ளைகள் பிறக்கும் பொழுது வறுமை, கஷ்டம், தரித்திரம், படிக்க வைக்க வசதி இல்லை, வீடு இல்லை, அப்படிப்பட்ட கஷ்டத்தில் ஒரு சின்ன வீட்டில் போய் எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்யும் பொழுது நான் வயிற்றில் இருக்கிறேன், அம்மா வந்து என்னை கர்ப்பவாதியாக வயிற்றில் வச்சுருக்காங்க. அங்கே டேனியல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவர் அவங்க வீட்டில் போய் ஐயா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அவர் வேலை கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது வர சொல்லுவார், நகம்மா ஏசுநாதரை நம்புமா, வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவரும் வெளிநாட்டு கடவுள்னு சொல்கிறாங்களே ஐயா, நாங்கள் வந்து நாகம்மா வணங்குறோம் என்று சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்போ அவர் சொல்லுவார், இல்லைம்மா நீங்கள் 9வது வேறு கர்ப்பவதியாக இருக்க, வயிற்றில் பிறக்கிற பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும், அந்த பிள்ளை பிறந்த பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடாக சொல்லியிருக்கார் அந்த கிறிஸ்டியன். அப்போ எங்கள் அம்மா இந்த வறுமையின் கோட்டில் தரித்திரத்தில் கஷ்டத்தில் இருந்ததுனால இந்த பிள்ளை பிறக்கக்கூடாது வேண்டாங்கிறாங்க, எல்லாரும் கலைச்சிருன்றாங்க, அதனால இதை கலைச்சிடலாமான்னு பார்க்குறேன். அப்போ ஒரு 3 மாதம் நான் கர்ப்பம், அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து கலைக்க வேண்டாமா, அந்த பிள்ளை கலைக்க வேண்டாம், அந்த பிள்ளை ஆண் பிள்ளையே பிறக்கும், பிறந்த பிறகு நல்லது நடக்கும். இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சரின்னு அப்படியே விட்டுறாங்க. அப்படி 9வது வரிசையில் பிறந்தவன் தான் நான், பால் பாண்டியன். அப்படி பிறக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, அவர் சொன்னது போல ஆண் பிள்ளையே பிறந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை சாகடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. தரித்திரம், கஷ்டம், வறுமை, கண்ணீர்னா அவ்வளோ கண்ணீர். அப்போ அவங்க அன்காடலியாக இருந்தாங்க. அப்போ இந்த டேனியல் ஐயா என்ற ஒருவர் அந்த ஊரில் ஆசிரியராக இருந்து அவர் சொன்ன ஒரு நற்செய்தியினை தான் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்பி அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போனாங்க. அப்படி தான் எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்போ பாருங்க, ஒரு டேனியல் என்ற ஒரு ஐயா மூலமாக தான் எங்கள் அம்மாவுக்கு சுவிசேஷம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஜெனூன் பக்கா பாரம்பரிய ட்ரெடிஷன் இந்து ஃபேமிலி. அவங்க எங்கள் அப்பாவும் ஒரு மந்திரவாத செய்கிறவர், அவர் முனுசாமி கும்பிடுறவர். அவர் சொல்லியிருக்கார், வெளிநாட்டு கடவுளாக நமக்கு வேணாம், நம்ம உள்ளூர் கடவுளையே வழங்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஐயா டேனியல் ஐயா சொன்னார் இல்லையா, ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும், ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன், நான் தான் அந்த ஆம்பளை பிள்ளை, 9வது பிறந்த பிள்ளை. அதனால சிறு வயதாக இருக்கும்போதே எங்கள் அம்மா ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு ஏற்கனவே 8 பிள்ளைங்க கஷ்டத்தில் தரித்திரத்தில் வேதனையில் வாழ்ந்தோம், இந்த பிள்ளை பிறந்து ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்காங்க. அதில் ஒரு பெரிய மிரக்கள் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்குது. நான் பிறந்த பிறகு 3 மாதம் குழந்தையா பிறந்து வெளியே வரப்போம். அப்போ இன்னொரு நம்பிக்கை வந்துட்டு, நம்ம ஏசுநாதரை வெளிநாட்டு கடவுள் சொல்கிறோமே, ஏன் இவரை நம்பக்கூடாது, அந்த டேனியலையா சொன்னது போலவே ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டான், 2வது 8 பிள்ளைகள் வரைக்கும் கஷ்டம், அப்பாவுக்கு வேலை கிடைச்சிட்டு, அதனால ஆண்டவராக இயேசு எங்கள் அம்மா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி தான் நாங்கள் எங்கள் அம்மா ஆண்டவருக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இது ஒரு முக்கிய காரணம், அதுவும் என்னுடைய பிறப்பு ஒரு காரணமா இருந்திருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வரும் பொழுது அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது, வறுமை மாறுது, தரித்திரம் மாறுது. அவங்க சிறு வயதுல உங்களை ஆண்டவருக்குள்ள வளர்க்கிறாங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட விதத்துல இயேசு சுவாமியை எப்போ உங்க சொந்த ரட்சகரா ஏற்றிருக்கிறீங்களா, நீங்க எப்போ ஆண்டவர், என்ன சின்ன வயசுல இயேசுப்பா பத்தி எல்லாம் கேட்டிருப்பீங்க, அது என்ன தாக்கம் உங்களுக்கு உண்டாக்கியது? இப்போ வந்து நான் 5-6 வயதா இருக்கும் பொழுது எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, 7 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு என்னையும் கூட்டிகிட்டு ஒரு சின்ன கிறிஸ்துவ ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு ட்ரெடிஷன் கிறிஸ்டியன், ஆனால் ரட்சிப்புனா என்னதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி கூட்டிகிட்டு போவாங்க, ஜெபம் பண்ணிக்குவோம். அப்போது அந்த இடத்துல போயிட்டு இருந்த அந்த சர்ச்சு பாஸ்டர் என் தலையில் 6 வயதாக இருக்கும்போது கை வச்சு, இந்த பிள்ளைக்கு பால் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படி. பால் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு அம்மா கேட்குறாங்க.
தமிழ்ல பவுல் அப்படின்னு அர்த்தம், ஒரு பெரிய ஊழியக்காரமா. அது மாதிரி இந்த பிள்ளை பிரிவுனா வளர்ந்தா ஊழியம் செய்வான்னு அந்த சர்ச்சில சிஎஸ்ஐ சபையில சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் வீட்டில் வந்த உடனே சொல்லி அடம் பிடிச்சி அழுகுறேன், எனக்கு பால்ன்ற பேர் வேண்டாம், எல்லாரும் என்னை கேலி பண்ணுறாங்க, ஆண் பாலா பெண் பாலா இல்லை வந்து ஆட்டு பாலா அப்படின்றாங்க, எனக்கு அந்த மீனிங் தெரியல, அதனால வேண்டாம். ஸோ இப்படி ட்ரெடிஷனாக தான் நான் வளர்ந்தேன். பட்டு கிட்டத்தட்ட என்னுடைய 22வது வயது வரைக்கும் ட்ரெடிஷன் கிறிஸ்டினா இருந்தேன் தவிர ரட்சிப்புனா என்னதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு அண்ணன், அவர் பேர் அருள், அவர் சென்னையில் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, தம்பி இது மாதிரி பொர்சுவாக்கத்தில் ஏசியன்னு ஒரு சபை இருக்கு, அந்த சபைக்கு நீங்கள் ஒரு முறை ஒரே சர்வீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன்ண்ணே வேணாண்ணா, ரொம்ப தூரமாக இருக்கு, அப்போ நம்ம இந்த திருவள்ளூர் பகுதியில் கூடியிருந்தோம், ரொம்ப தூரமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, வேண்டாம், நாங்கள் போகிற சபைக்கே போகிறோம். அப்போ அவர் சொன்னார் ஒரே சர்வீஸ் வாங்கண்ணா. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஃபஸ்ட்டு பெந்துகோ சபையில் என்ட்ராகிறப்ப தான் 1984 என்டர் ஆகுறேன். அப்போ பாஸ்டர் சாம் சுந்தரம் அங்கே செய்தி கொடுக்குறார், பாஸ்டர் சாம் சுந்தரம். அப்போ பாஸ்டர் சுந்தரமையாவும் இருக்கார், உயிரோடு இருக்காரு. அப்போ சாம் சுந்தரையா செய்தி கொடுக்குறார், உன்னத பாட்டிலருந்து செய்தி கொடுக்குறார். உன்னத பாட்டு 2:2, எனக்கு உன்னத பாட்டு எங்க இருக்குதுன்னே தெரியாது, கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் அவர் பேசின செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் உன்னை தேடி வருகிறார், நீ அவரை விட்டு விட்டு தூரமா போகிற, நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தேடி அவர் வருவார். எனக்கு வந்து பெந்தகோச செய்திகளை நான் கேட்டதில்லை. அப்போதான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக தன்மை தொடுதல் என்ன என்பதை உணர்ந்தேன். என்னுடைய 22-23 என்னுடைய ஏஜ், அந்த ஏஜில் என்னையும் அறியாமலே நானே கதறி கதறி அழுகிறேன். நான் செய்த தவறுகள், பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமான குற்றங்கள்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்துற வசனத்தின் மூலம். அது எத்தனையோ வருடங்கள் ஆலயத்துக்கு போனாலும் உணராத ஒரு தன்மையை, அதாவது மனஸ்தாபம், ஒரு குற்ற உணர்வு, அந்த பாவ உணர்வு எனக்கு ஐயா பிரசங்கம் பண்ணும்போது உண்டாச்சு. என்னை அறியாமலேயே நான் ஒரு அரை மணி நேரமாவது எனக்காக அழுகுறேன். நான் எப்பவுமே அது மாதிரி அழுததில்லை வாலிப நாட்களில். அதுதான் முதல்ல என்னை அவர் ரட்சித்தது காரணம், அவர் அந்த செய்தி, அவர் கொடுத்த அந்த மெசேஜ் என் உள்ளத்தை தொட்டதுனால நான் கதறி கதறி அழுத ஆரம்பித்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு வயசான ஐயா இருந்தார், என்ன தம்பின்னு கேட்டார். இல்லையா, நான் செய்த தவறுகளெல்லாம் எனக்கு ட்ரீம் மாதிரி, கனவு மாதிரி வந்துட்டே இருக்கு, அதனால இனிமேல் நான் வந்து ஆண்டவர் விட்டு நான் தூரமாக போயிட்டே இருக்கேன், ஆனால் ஆண்டவர் வந்து என்ன தேடி தேடி வர்றாரு, அதனால என்னுடைய வாலிப நாட்கள் நான் இனிமேல் ஏன் இஷ்டப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். அப்போ ஐயாவனுடைய பிரசங்கத்தின் அந்த அது ஹோலி ஸ்பிரிட்னோட மூமெண்ட்னு சொல்லலாம். என்னையும் அறியாமலேயே நான் அழுது அன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய சத்தியம், அவர் பேசின அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அவர் சொன்ன டாப்பிக்காக தான், ஆண்டவர் நீ எங்கே போனாலும் உன்னை தேடி வருவார், ஆனால் நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டார், ஆனால் நீ ஆண்டவர் விட்டு விலகி விலகி போகிற அப்படின்ற டாப்பிக்கில் பேசினார். ஸோ வாலிபனாகிய எனக்கு நம்ம எல்லா பாவமும் செய்யணும், உலகத்தெல்லாம் சுத்தணும், உல்லாசமாக இருக்கணும், நம்ம இஷ்டப்படி நடக்கணுன்ற தாட்டில் தான் இருந்தேன். பட் இந்த அந்த நாளில் தான் எனக்கு ஒரு டைவர்ட்டிங் மைண்ட் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கல, நம்மளை தேடி தேடி வராரு, நாம தான் வாலிபத்தில் நம்ம விருப்பம் போல வாணும்னு நம்ம உல்லாசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு தான் என் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அழுது முடிச்சுட்டு அன்னைக்கே தான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னை கூட்டிட்டு போன பிரதர் சொன்னாரு, தம்பி உங்களுக்கு தொடர்ந்து இங்கே சர்வீஸ் பிடிச்சிருந்தா வாங்க, இல்லாட்டி உங்க பழைய லூத்தரன் சபைக்கே நீங்க போகலாம் அப்படி சொன்னார். ரெண்டாவது நாள் அந்த அப்பெல்லாம் 8:30 to 9:00 பாச சுந்தரம் ஐயா காலத்துல ஏசிய சபை புருஷோக்கம் மதர் சாயத்துல இருக்கு, அங்க சர்வீஸ் நடக்கும். என்னை கூட்டிட்டு போன பிரதர் இன்னும் சர்ச் மெம்பரே வரல, 8:30 போய் சர்ச்சில் உட்காந்துருக்கேன். 8:30 அடுத்த வாரத்துல போய் என்னையே அறியாமல ஏதோ ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி ஒரு இழுப்பு, ஆண்டவர் சொல்றாரு உன்னை இழுத்து கொண்டேன்னு, அந்த மாதிரி நான் வாலிப நாட்கள்ல போய் உட்காந்துருக்கேன். அப்ப என்ன அழைச்சிட்டு போன அந்த அண்ணன் வந்து வந்திருக்கானா இல்லையான்னு பாக்கலாம்னு வந்தா, நான் தான் முதல் அளவு உட்காந்துருக்காங்க. அது போல அந்த 1984 ஏற்பட்ட அந்த ரட்சிப்பு, நான் என்ன செய்த முதல்ல என்னோட வாலிபத்துல ஒரு வாலிபனுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்குமோ அத்தனை எனக்குள்ள இருந்தது.
அந்த வாலிபத்துல இருந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாச்சு. யாரும் வந்து இந்த சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லலை, ஒரு வெறுப்புணர்ச்சி, அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. இது வந்து நிரந்தரமானது இல்லை, சந்தோஷமானது அல்ல. அதே போல ரெண்டாவது, என்னுடைய ஈவில் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கெட்ட நண்பர்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா கெட்ட நண்பர்கள் தான் நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போறது. அந்த கெட்ட நண்பர்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன், அந்த பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். இன்னொன்னு, கெட்ட கெட்ட ஆபாச புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்த உடனே என்ன பண்ண, அந்த கெட்ட புத்தகங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு எரிக்க ஆரம்பிச்சேன். எரிச்சு ஆரம்பிச்ச பிறகு அப்போ தொடர்ந்து ஐயா சாமிசுந்தரம் சில அட்வைஸ் சொல்வாரு. அதுல குறிப்பா வந்து சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கிறது கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கணும் என்று சொல்வார். அதன்படி சத்தியத்தை முதல் நான் வேதத்தை மொத்தம் முழுமையா வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு இன்டர்னல் சேஞ்ச் எனக்கு வந்தது. அந்த வாலிபத்தினுடைய எல்லா பாவங்கள், அந்த ஈவில் அசோசியேஷன், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் டோட்டலா வெளியில வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுடைய சாட்சியில பார்க்க முடியுது. அது நீங்களா உண்டாக்கின ஒரு காரியமா இல்ல, இல்ல யாரோ உங்க மேல வற்புறுத்தின ஒரு காரியமாவும் இல்ல, ஆகியோர் உங்களுக்கு உள்ள இருந்து பாவத்தை வெறுக்கிறதுக்கான ஒரு கிருபைய கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்றத ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்கன்னா. சோ இது தொடர்ந்து நீங்க எப்படி கர்த்தருக்குள்ள வளர்ந்தீங்க? சோ இப்ப நீங்க வந்து ஒரு சிறு பிள்ளை போல கர்த்தருடைய குடும்பத்துல நீங்க இப்ப பிறந்திருக்கிறீங்க. அப்பா அம்மா உங்களை வந்து ரொம்ப ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்க்க முடியல. சோ தொடர்ந்து நீங்க எப்படி ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்ந்தீங்க? அதுல அந்த தொடர்ந்து, அதாவது யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன், இனிமேல் எவ்ரி வீக் எந்த வேலை இருந்தாலும் சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி. அந்த சபைக்கு நானும் இங்க திருவள்ளூர்ல இருந்து கிட்டத்தட்ட மோர் தென் 50 கிலோமீட்டர் இருக்கும் மேகலா தியேட்டர் சர்ச்சு. இவ்வளவு தூரமா 7 மணிக்கு 4 o'clock எந்திரிப்பேன். எங்க அப்பா கேட்பாரு, ஏண்டா இங்க இருக்கிற சர்ச்சில எல்லாம் கடவுள் இல்லையா, ஏன் அங்கதான் போகணுமா? நான் சொல்லுவேன், அங்கதான் கடவுள் இருக்காரு, நான் அதை உணர்ந்த, நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படி வரும்பொழுது பாஸ்டர் சாம் சுந்தரம் நடத்தின ஒரு கூட்டத்துல தான் நான் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்றேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் நடத்தின கூட்டத்துல, ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிண்டிங் கூட்டத்துல பெற்றேன். பெற்ற பிறகு அங்க தலைமை சபையில, அதாவது நான் இருந்த இடத்துல, ஒரு 15 members கொண்ட ஒரு டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. என்னை வழிநடத்தின போன அண்ணனும் அதுல மெம்பரா இருந்தார். அவர் சொன்னாரு, தம்பி நாங்க பல்லாவரம் மலையில மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் நாங்க ஜெபம் பண்றது வழக்கம், உங்களுக்கு விருப்பமா இருந்தா அது ஒரு 8 hours கம்ப்ளீட்டா பாசிங் ப்ரேயர் மாதிரி நடக்கும், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ என்னோட எல்டர்ஸும் தான் அதுல ப்ரேயர்ல இருந்தாங்க, எல்லாருமே மோர் தென் எல்டர்ஸ் எம்ப்ளாயிஸ். அவங்களோட என்ன பண்ண, நீ கர்த்தருக்குள் வளரணும்னா யூ மஸ்ட் பி வான் டு ப்ரேயர் லைஃப், கண்டிப்பா ப்ரேயர் லைஃப் வேணும், சும்மா சர்ச்சைக்கு வந்து போனா மாத்திரம் போதாது. அப்ப திரிசூல மலைன்னு சொல்லுவாங்க பல்லாவரம், அந்த திரிசூல மலையில காலையில 8:30 என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, ஈவினிங் 5 o'clock தான் ப்ரேயர் முடியும். இப்படிதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறிப்பா அந்த ப்ரேயர் ஆட்டிடியூட் எனக்குள் வளர ஆரம்பித்தது. என்னை விட எனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்ட அதிகமா பழக மாட்டேன், என்னை விட எல்டஸ்ட்ங்க 40, 50, 55, 60 அந்த மாதிரி நல்ல எம்ப்ளாயிஸுங்க, அவங்க எல்லாம் நல்ல சின்சியரா ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்ப்பேன், இவங்க ஜெபிக்கிறது போல நம்மளால ஜெபிக்க முடியலையே. அவங்க உட்காந்து கண்ணீரோடு உபவாசித்து அழுது அவங்க கமிட்மெண்ட்டோட, அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ல அந்த ப்ரேயர் நடக்கும். முதல்ல வந்து குரூப் ஆன் பண்ணுவாங்க, 2 பேரா ஜெபம் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் தனித்தனியா ஜெபம் பண்ண வைப்பாங்க, இப்படி அது மாதிரி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ப்ரேயர் பண்ண வைப்பாங்க. மாசத்துல 2 முறை கூட்டிட்டு போவாங்க. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் ஆனால், சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் காரியம், ரெண்டாவது அந்த ஆவிக்குரிய நல்ல ஜபிக்கிற ஒரு குழுவோடு நான் இணைந்து கொண்டேன். என்னோட அது இணைந்ததுனால தான் என்னை விட்டு அதுல இருந்து ரிலீஸ் ஆக முடியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தேடி வர முடியல, நான் நல்ல ப்ரேயர் ஆட்டிடியூட்ல ப்ரேயர் அனாயிண்டிங் உள்ள போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர் என்னை கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு ஏவுதல் வந்து காலைல 4 மணிக்கெல்லாம் யாருக்கும் தெரியாம அவங்களுக்கும் தெரியாம 8 o'clock உள்ள திருச்சூல மலை மேல உட்காந்துப்பேன். அந்த அது வந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு ஜப ஆவி, நானே தனியா உட்காந்துருப்பேன். நல்ல இன்னைக்கு எப்படியும் நிறைய அதிகாரங்களை வாசிக்கணும், தோத்திர பலிகள் பண்ணணும். நல்லா அப்ப பண்ணும்போது என்னாரியா தனியா கடவுளோடு உறவாடும் போது நம்மாரியாமல ஒரு மனதுருக்கம், ஒரு அன்பு கடவுள் மேல,
ஒரு தனித்து அவரோடு உறவாடுகிறது ஒரு அனாதியா இருந்தது அன்பு. ஸோ அதை ஃபீல் பண்ணி நல்ல அந்த டீம் மெம்பரோடும் இண்டிவிஜுவலோடும் தனியா நல்லா ஜெபிக்க 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 எனக்கு வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் குரோத் ஆகிறதுக்கும் வளர்றதுக்கும் பிரயோஜனமா இருந்தது. கத்துக்கு சோத்திரம். அப்போ ஆக்சுவலா உங்களுடைய செக்யூலர் லைஃபையும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இப்ப இவ்வளவு டைம் நீங்க வந்து மலையில போய் நீங்க ஜெபிச்சிருக்கீங்க, பாஸ்டிங் இருந்திருக்கீங்க, உங்க வேத வாசிப்புக்கு மணிக்கணக்கா நீங்க செலவு பண்ணிருப்பீங்க, அதையும் உங்களுடைய செக்யூலர் லைஃபையும் அப்ப நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிருப்பீங்கண்ணா? என்னுடைய குறிப்பா என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் இப்படி இருக்கும் பொழுது நான் ரயில்வேல கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரயில்வே கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல வீக்லி ஒன்ஸ் ஜிடி எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு நாங்கள் லைன்ல போறது வழக்கம். அப்படி லைன்ல போயிட்டு இருக்கும் பொழுது நான் எனக்கு வந்து பெர்மனன்ட் ஆர்டர் வருது. அப்போ டிசி எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வருது யூனியன் மூலமா. நான் வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த டீம் மெம்பர்ஸ் கூட நான் ஜெபிக்க போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாட் ஓன்லி பிரேயர் டீம், அவங்க காஸ்பெல் மினிஸ்ட்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு கிராமங்கள்ல தேர்ந்தெடுத்து ஊழியம் செய்வாங்க. அப்ப கூடுவாங்க, தம்பி நீங்க பிரேயருக்கு வந்தீங்க சந்தோஷம், இப்ப நான் காஸ்பல் அறிவிக்க போறோம், டீமுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்போ சந்தோஷமா அந்த ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுதுதான் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வருது, அதான் ஸ்பிரிச்சுவல் காலிங் வருது. அப்ப எங்க அப்பா என்ன செய்யறாரு, இந்த ரயில்வே வேலை செய்யறதுனாலையும் எனக்கு வந்து அவர் தனியா எங்க உறவினர்லயே ஒரு பெண்ணை பார்த்து இவனை கல்யாணம் பண்ணணும், ஏன்னா ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ரெண்டு காரியம், ஒன்று நான் வேலை செய்யணும், ரெண்டாவது அப்பா பாக்குற மகளை திருமணம் செய்யணும். அப்போ ஆவியானவர் வந்து ரெண்டுத்துக்குமே அனுமதி கொடுக்கல. அப்போ ஆவியானவர் என் கூட போராடுறாரு. நாம தனிப்பட்ட முறையில் யாருக்கிட்ட சொன்னாலும் எங்க அப்பா இது இருக்கிறாரு, அம்மா இது, என் குடும்பம் பெரிய குடும்பம், நான் ஒரு 10 பேர் நாங்கள் ஃபேமிலி மெம்பர், எனக்கு தம்பியும் ஒருத்தர் இருக்கான் 10வது, நான் 9வது. ஸோ ஃபேமிலி மெம்பர் எல்லாமே எதிர்க்கிறாங்க. நீ வந்து பிரேயருக்கு போ, சர்ச்சைக்கு போ, ஊழித்து கூட போ, ஆனால் வேலையை நீ விடக்கூடாது, ஏன்னா அது ரயில்வே வேலை, நீ விடக்கூடாதுன்னு. அப்போ ஆவியனர் சொல்றாரு, நீ வேலையை விட்டு வா, நான் உனக்கு கனமான ஊழியத்தை நான் தரேன். அப்போ ஒரு வார்ஃபேராக இருந்தது. ரெண்டாவது அவங்க பார்த்து பெண்ணையும் நான் திருமணம் பண்ண ஆவியானவரே எனக்கு அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அப்போ நான் கடவுள் கேட்டு கேட்டேன், ஆண்டவரே என்ன குறித்து உங்களுடைய சித்தம் என்ன? அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உன்னை குறித்து என்னுடைய சித்தம், நீ எனக்கு ஊழியம் செய்யணும். எங்கள் அம்மா சிறு வயதுலேயே என்னை பொருத்தனை பண்ணிட்டாங்க, அதை மறந்துட்டேன். நான் சிறு வயதுலேயே என்னை பொருத்தனை பண்ணிட்டாங்க வயிற்றில் இருக்கும் பொழுதே. ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் கர்த்தர். நான் சொன்னேன், ஊழியம்னா எனக்கு பிடிக்காதுமா, சச்சி கொண்டா வர, ஊழியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனால் ஆவியானவர் எனக்கு சில சொப்பனம் தரிசனம் மூலம் போராடுறார். இன்னொன்று சொல்ல போனால், உங்களுடைய தகப்பனார் மதிப்பிற்குரிய ஆனரபிள் பாஸ்டர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்களுக்கு நான் கொஞ்ச நாள் உதவியா இருந்தேன். அப்படி உதவியா இருக்கும் பொழுதுதான் ராபர்ட் சைமன் பாஸ்டர் தான் என்ன சுந்தரம் பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, தம்பி வந்து கொஞ்சம் எழுத்து வேலையில எனக்கு உதவியா இருக்காரு, நீங்க எழுத்து வேலையில ஆபீஷியலா எழுதணும்னு சொன்னீங்களே பாஸ்டர், நீங்க தம்பி யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அவருன்னு பாஸ்டர் ராபர்ட் சைமன் தான் என்னை கொண்டு போய் சுந்தரம் பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப சுந்தரம் பாஸ்டர் கேட்கிறார் என்னை பார்த்து, தம்பி யாரு என்னன்னு விசாரிக்கிறார். அடிக்கடி நீ என்னை வந்து பார்க்கணும், எனக்கு உதவி செய்யணும், என் பழைய டைரி எல்லாம் 67 68 அந்த டைரிலாம் இங்கில் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஸ்பைட் ஆகிட்டு, அதனால இப்போ ரீமாடலாக எனக்கு அதை காப்பி பண்ணி தரணும். ரெண்டாவது என்னோட பைபிள் ரெஃபரன்ஸும் நீ காப்பி பண்ணி தரணும், ஒரு பைபிளில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எழுதுவாங்க இல்லையா, அதை இன்னொரு பைபிள் பாடணும், இந்த ஒர்க் எனக்கு பண்ணித்தரணும். இதில் வாரத்தில் ஒரு முறை சுந்தரையாவை சந்திக்க எனக்கு ஒரு தருணம் கிடைச்சது. அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணவிட அப்பா ராபர்ட் சைமன் ஐயாவை தான். அப்போது ராபர்ட் சைமன் ஐயா கூட எனக்கு ஐக்கியம் இருந்தது, பெரிய ஐயா கூட ஐக்கியம் இருந்தது. அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாரு. ஐயா இது மாதிரி நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிறேன், நல்லா ஜோம் பண்ணு, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையா அது மாதிரி ஒரு எண்ணம் இல்லைன்னு. சரி நீ ஜோம் பண்ணு, நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்படி ரிலேஷன்ஷிப்பாக வரும்பொழுது தான் எனக்கு ஊழிய அழைப்பு வருது. ஆனால் கன்ஃபர்மேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பாஸ்டர் சுந்தரம்கிட்ட ஐயா கிட்டேயே கேட்குறேன், ஐயா எனக்கு ஊழியத்துக்கு வந்து கனவு சொப்பனம் அதே போல் வாக்குதத்தம் இதெல்லாம் கொடுக்குறாரு, கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, நீங்கள் எனக்கு ஜெபிச்சு சொல்லுங்கள், 1 மந்த் உனக்கு டைம் தரேன், உனக்கு ஊழியத்திற்கு
அழைப்பு இருக்கா நீ கன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது என்ன விதமான ஊழியம், வாட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி. இந்த ரெண்டு காரியத்துக்கு 1 மந்த் உனக்கு ப்ரேயர் தர, நீ ஜோம் பண்ணிட்டு எனக்கு சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு. ஆஃப்டர் 1 மந்த் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது பாஸ்டர் சுந்தர சாதாரணமா ஊழியத்துக்கு யாரையும் எடுக்க மாட்டார். அது நம்ம அப்பா ஏசியில இருக்கலாம் தெரியும். ஏன்னா என் கூட முன்னால 10 வருஷம் 15 வருஷம் ட்ரைனிங்ல இருக்காங்க எல்லாரும். நான் போன உடனே சொன்னார், தம்பி எனக்கு வந்து உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குதா எனக்கு என் ஆவியில தெரியுது, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீ என் கூட இங்க உடனுடைய காரணம் வந்து இணையலாம், உனக்கு அழைப்பு இருக்கிறத எனக்கு கத்தர் கன்ஃபார்ம் பண்றாருன்னு சொன்னார். எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய கன்ஃபார்மேஷனும் ஐயா சொன்ன வார்த்தையின்படி நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எங்க அப்பா பார்த்த பெண்ணை நான் திருமணம் செய்யல. ஆவி என சொன்னார், நான் காண்பிக்கிற பெண்ணை தான் நீ திருமணம் பண்ணும். நான் சொன்ன, சாமி என் தம்பிக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க ஆயிட்டு நான் வேற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் என்ன செய்யட்டும், வீட்டுல எதிர்ப்பா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஆவியானோட சித்தத்திற்கு எப்பவுமே இந்த மினிஸ்ட்ரி மைண்ட்ல இருக்கிறவங்க, அதுவும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு நான் யூத் சொல்ல விரும்புறது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியன் லைஃப், யூ மஸ்ட் பி வாண்ட் டு வில் அப் காட். ஆமே, நம்ம சில பேர் எமோஷன்ல செலக்ட் பண்ணிடுவோம், இல்லாட்டா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்ட செலக்ட் பண்ணிடுவோம், ஆனா ஃபேமிலி லைஃப்ல அந்த பீஸ்ஃபுல் வராது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய ரயில்வே வேலையை நான் ராஜினாமா பண்ணேன், முடிச்சுட்டு எங்க வீட்டார்கள் எல்லாம் எதிர்பார்த்ததுனால நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டுன்னு சொல்லிட்டாரு எங்க அப்பா. அப்ப வீட்டை விட்டு வெளியே போக சொல்லும் பொழுது நான் பாச சுந்தரம் பாசிட்ட சொல்றேன், பச என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க, ரயில்வேல வேலை செய்யறதுனால விட்டுட்டு அப்படி ஆட்சேபனை இல்லைன்னா நீ இங்க வந்து தங்கிக்கலாம்னு சொல்றாரு. அன்னைக்குதான் அன்எக்ஸ்பெக்டடா பாஸ்டர் ராபர்ட் சைமன் சுந்தரம் பாஸ்டர் பாக்குறதுக்கு ப்ரேயர் ஹவுஸ் வர்றார். பாஸ்டர் ராபர்ட் சைமன் வர்றார், அதோட என்ன தம்பி அப்படின்றாரு. ஐயா ஆனா நான் வீட்டுல இருந்து வந்துட்டேன் ஐயா, இங்க வர சொன்னாரு, நான் இப்ப இங்க ஊழியத்துல இருந்தோடனே என்னை கட்டி பிடிச்சி அவர் ஒரு முத்தம் கொடுத்து நல்ல காரியம் செய்த, ஒன்னும் பயப்படாது ஆண்டவர் நடத்துவாரு என்று சொல்லி அவர் சின்ன ஜெபம் பண்ணார். நான் உண்மையில ரொம்ப புரோக்கன் கன்ஃபியூஸ் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருந்த நேரம், அந்த கத்தை நடத்துவார் தம்பி தைரியமாற சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமாறு வேற எதனா உதவி வேணா கூட என்னை கேளு என்று சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் தான் பாச சுந்தரம் கிட்ட நான் ட்ரைனிங்ல இருந்தேன். அதாவது சுந்தரம் பாஸ்டருடைய லாஸ்ட் பேட்ச் நாங்க தான், பாஸ்டர் செல்லையா இன்னும் ஒரு சிலர் பாஸ்டர் ராதாகிருஷ்ணன் இதோடு சேர்ந்து ஒரு 10 பேருக்கு மேல இருப்போம், நாங்கள் லாஸ்ட் பேட்ச். இப்படிதான் என்னுடைய ஊழியத்தை நான் செலக்ட் பண்ணேன். அடுத்தது என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல கூட பாஸ்டர் சாம் சுந்தரம் அடுத்தது பொறுப்படுத்தார். பொறுப்படுத்த பிறகுதான் சொன்னார், தம்பி உங்களுக்கு நான் ஒரு நல்ல பெண்ணை தேவம் பண்ணி சொல்றேன், அது வரைக்கும் நீ காத்திருந்த. அதுக்காகவே 3 வருஷம் காத்திருந்தேன். தயவு செய்து வாலிபத்துல சொல்றவங்களுக்கு எமோஷன் ஆயிடாதீங்க, அவசரப்பட்டு முடிக்க எடுக்காதீங்க. அதே போல இது வந்து ஒரு லீடிங், காலேஜ்லயும் லீடிங் வரும் இல்லையா, பக்கத்து ஸ்ட்ரீட்லயும் லீடிங் வரும், இந்த மாதிரி லீடிங் எல்லாம் கொண்டு போயிட்டு லோடிங்ல விட்டுறோம் நம்மள. அதனால நான் 3 வருடம் நான் அமைதியாவே இருந்தேன். கத்தர் அந்த அமைதியை கொடுத்தார் அந்த திருமண ஆசையில. பாஸ்டர் சாம் சுந்தரம் என்னோட கேரக்டர், ப்ரேயர் லைஃப், என்னோட பர்சனல் லைஃப், மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு முன்பின்னே தெரியாத அறிமுகம் இல்லாத பல்லாவரத்துல அந்த பொண்ணு பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏசிய பிரான்ச், அவரோட சபையிலிருந்து பெண்ணை கொண்டு வந்து காட்டினாருங்க. பிள்ளை குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும், நல்ல ஃபேமிலி பிள்ளை, ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும் தம்பி, நீங்க பார்த்து ஜெபம் பண்ணி நீ அக்செப்ட் பண்ணா பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒண்ணுமே சொல்லாம, ஐயா நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படி, பொண்ணையாவது பாருயா, பொண்ணு பார்க்காமயே சரின்ற அப்படின்னாரு. அப்புறம் பொண்ணு பார்த்த பிறகு முன்பின் உறவும் கிடையாது, அறிமுகமும் கிடையாது. நான் இன்னும் சொல்ல போன ஒரு வார்த்தையும் பிஃபோர் மேரேஜ் அவங்ககிட்ட நான் பேசினதே இல்லை, அதே போல பழகுனது இல்லை. பாஸ்டர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா சொன்னதுனால நான் அக்செப்ட் பண்ணேன். இப்ப ஸ்டில் 34 இயர்ஸ் கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்தில் அவங்க எனக்கு மிக பேக் போனா சப்போர்ட்டிவா, ப்ரேயர் சப்போர்ட்டிவா, எல்லா வகையிலும் ஒரு ஆவிக்குரிய தாயா இருந்து நடத்திட்டு வரான். இப்படிதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். பிரேஸ் காட், பிரேஸ் காட். சோ ஒரு செக்யூலர் ஜாப் விட்டுட்டு என்ன வந்தாலும்
வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக என்ற ஒரு தீர்மானத்தோடுக்க ஊழியத்துக்கு வந்த பாஸ்டரை இத்தனை நாட்களா கர்த்தர் கைவிடாம அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காங்க அப்படின்னு பாஸ்டருடைய டெஸ்டிமனி மூலமா நம்மளால கேட்க முடியுது. சோ கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம கம்ப்ளீட்டா நம்மளை சரண்டர் பண்ணுவோம் அப்படின்னா உண்மையிலேயே கர்த்தர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பார் அப்படின்னு பாஸ்டருடைய டெஸ்டிமனி தெரியுது. சோ பாஸ்டர், நீங்க பிறந்த வளர்ந்த விதம், நீங்க எப்படி ஆண்டோருக்குள்ள வந்தீங்க, கர்த்தருக்குள்ள எப்படி வளர்ந்தீங்க, தொடர்ந்து நீங்க வந்து வாலிப நாட்கள்ல என்னென்ன ஊழிய அனுபவங்கள் ட்ரைனிங் வழியா நீங்க கடந்து போனீங்க, முழு நேர ஊழியத்துக்குள்ள எப்படி வந்தீங்க இப்படின்னு ஒரு சில காரியங்களை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து உங்களுடைய திருமண கருத்துல எப்படி கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு பேனல் இணைஞ்சிருக்காங்க, அந்த பேனலுடைய குவெஸ்டியன்ஸ் போறதுக்கு முன்னால ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நீங்க பாஸ்டர் சுந்தரம் இடத்துல ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அது ரொம்ப ஒரு சில வருடங்கள் நீங்க எடுத்த ட்ரைனிங்க ரொம்ப சுவாரஸ்யமா ஒன்னு ரெண்டு சம்பவங்கள், அந்த ட்ரைனிங் பீரியட் எப்படி இருந்தது, என்னென்ன காரியத்துல உங்களை பழக்க வித்தாங்க, நீங்க கூட நீங்க சுருக்கமா ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் கண்டதுல பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களும் பாஸ்டர் சாம் சுந்தர் அவர்களும் இந்த நாள் வரைக்கும் அபவ் 64 இயர்ஸ் எனக்கு ஆகுது, எனக்கு ஃபோர் ரன்னரா அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எப்படி ரெண்டு கண்களோ அது போல் அந்த ரெண்டு கண்களை அவர்களை வைத்து தான் நான் முன்மாதிரியா இதுவரைக்கும் என் ஊழியத்தை செய்துட்டு வரேன். எப்பவுமே வி வாண்ட் டு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கவுன்சிலிங், ஸ்பிரிச்சுவல் ஃபாதருடைய அண்டர்டேக்கிங் நமக்கு அவசியமா வேணும். நமக்கு என்ன தாளந்துகள் வரந்துகள் கிருபைகள் எது இருந்தாலும் என்னுடைய பர்சனல் அனுபவம் பாஸ்டர் சுந்தரம் ஐயா கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்ததுல நான் ரெண்டு காரியங்களை அவங்க கிட்ட படித்தேன். ஒன்று ப்ரீச்சிங், தென் ப்ராக்டிசிங் இன் பர்சனல் லைஃப். ப்ரீச்சிங் பர்சனல் லைஃப், நிறைய ஊழியக்காரர்கள் ப்ரீச் பண்றாங்க ஆனா பர்சனல் லைஃப்ல அதை நான் பார்த்தது இல்லை. ஆனா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் அவங்க பிரசங்கம் நூற்றுக்கணக்கான பிரசங்களை கேட்டாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் பாஸ்டர் சுந்தர ஐயா கூட 24 hours நாங்கள் உள்ள இருப்போம். அவருடைய ப்ரேயர் ஆட்டிடியூட் 4 o'clock காலையில பெல் அடிப்பார், காலையில எந்திரிச்சு நாங்க ப்ரேயர் பண்ணோம், அவரு எங்களோடு சேர்ந்து பண்ணுவார் 4:30 to 5:30. ரெண்டாவது அவர்கிட்ட நாங்கள் பார்த்த காரியம், வீண் வார்த்தைகள் அதிகமா பேசவே மாட்டார், அதிகமா பேச மாட்டார், வீண் காரியங்கள் அதிகமா பேசவே மாட்டார். ரெண்டாவது மூன்றாவது அவர்கிட்ட நாங்கள் பார்த்த காரியம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஒரு ஊழியக்காரன்னா அவன் பர்சனல் லைஃப்லயும் சரி வார்த்தையிலும் சரி பண விஷயத்திலும் சரி உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப கடிந்து முகதாட்சியன் இல்லாமையே நான் ட்ரெயின்ல இருக்கும்போது ஒன்னு ரெண்டு பேரை பெட்டி எடுத்துட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கிறார் வெளியே, வெளியில போங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கும், எங்களையும் அனுப்பிச்சுட போறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் பாஸ்டிங் ப்ரேயர்ல 10:10 வந்தோம் பாஸ்டிங் ப்ரேயர்ல. அப்போ அப்படி எங்களை ஏசிட்டார், உங்களுக்கு ஊழியத்துக்கு தகுதி கிடையாது, நீங்க பெட்டி எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் கிளம்புங்க அப்படின்னு. ஒன்லி 10 minutes தான் லேட் ஆனோம். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கணுமா, நீ ஆண்டவருக்காக காத்திருக்கணுமா அப்படி சொல்ல. இந்த காலத்து பெந்தகோஸ்ட சபைகள்ல முடியும் போது வராங்க, பாதியில வராங்க இல்லையா, இப்படி வராங்க. ஆனா அவருடைய காலத்துல அந்த டைம் கீப் அப்னா பாஸ்டர் சுந்தரத்துக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அவர் வந்து காம்ப்ளான் குடிக்கிறாருன்னா 7 o'clock, ப்ரேயர்ல உட்கறாருன்னா 4 o'clock, அவர் மேலே வர்றாருன்னா 8:45. அந்த மாதிரி மேன் ஆஃப் கீப்பிங் டைம், டைமோடு கூட இருக்கணும். அந்த பிரின்சிபல்ஸ், வீண் வார்த்தைகள் எதுவும் பேசவே கூடாது. அப்போ ரொம்ப கடுமையாக இருப்பார். ஒரு முறை அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னை வந்து பார்த்தார், என்ன பைபிள் படிக்கிறியான்னார். ஆமாம் பாஸ்டர், பைபிள் கையில் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும், சிந்தையில் இருக்கணும். பைபிள் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், சும்மா கையில வச்சுட்டு இருக்கிறது இல்லைன்னு சொல்வார். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு பாடமாவே இருக்கும். நான் பார்த்தது ப்ரீச்சிங் தென் ப்ராக்டிசிங், அந்த ரெண்டு அனுபவங்களும் அவங்க கிட்ட நான் பார்த்ததுனாலதான் அவங்க எங்களை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களா. நான் இன்றைக்கும் நிறைய யூத்துக்கும் உடல் ஊழிக்காரர்களுக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்ற காரியம் என்னன்னா, நாம எப்பவுமே ஆவிக்குரிய தகப்பனா வைத்திருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஏதோ பண உதவி பண்றாங்க, ஏதோ சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக நம்ம ஐக்கிய வைக்க கூடாது. அந்த மாதிரி அந்த ப்ரீச்சிங் ப்ராக்டிசிங்ல அவங்க கன்ஃபார்மா என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களா இருந்திருக்காங்க.
சோ பாஸ்டர், இவ்வளவு நேரம் நீங்க பாஸ்டர் சுந்தரம் அவங்ககிட்ட நீங்க எடுத்த ட்ரைனிங் பத்தி அந்த நாட்டுல குறிச்ச சுவாரஸ்யமான ஒரு சில காரியங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சோ இப்ப தொடர்ந்து நம்மளோட கூட ஒரு பேனல் இணைஞ்சிருக்காங்க, அந்த பேனலை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். நம்மளோட கூட பேனல்ல சிஸ்டர் தேவி இணைஞ்சிருக்காங்க, பிரேஸ் லார்ட் தேவி. சிஸ்டர் டாரஸ் இணைஞ்சிருக்காங்க, பிரேஸ் லார்ட் டாரஸ். பிரதர் டானி அனௌன்ஸ்ர்க்காங்க, பிரேஸ் லார்ட் டானி. பிரேஸ் லார்ட் டானி. பிரேஸ் லார்ட். பிரேஸ் லார்ட். பிரதர் விஜய் அனௌன்ஸ்ர்க்காங்க, பிரேஸ் லார்ட் விஜய். பிரேஸ் லார்ட் விஜய். சோ இவங்க உங்களுடைய சாட்சியின் அடிப்புல ஒரு சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்க நினைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது சிஸ்டர் டாரஸ் என்ன கேக்குறாங்கன்னு பாப்போம். சிஸ்டர் டாரஸ், ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபமலையில போய் ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க, நீங்க அதுக்கு மற்றவங்க கூட வரவங்களை விடவும் நீங்க சீக்கிரமா போய் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்ததா சொல்றீங்க, அங்க உங்களுக்குட்ட அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா பாஸ்டர்? ஆமா, கண்டிப்பா. அதாவது அவங்களோடு சேர்ந்து பல நாட்கள் இப்படி ஜெபிச்சதுனால நமக்குள்ள அந்த ஒரு ஜெப அபிஷேகம் தனிப்பட்ட முறையில் போயிட்டு அங்கே ஜெபிக்கும் பொழுது அங்கே வந்து நல்ல விஷன், தேவன் ஊழியத்தை குறித்தோ நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ சில தரிசனங்களை கொடுப்பார். ரெண்டாவது வசனத்தினுடைய வெளிப்பாடுகள், ரெவலேஷன் அந்த ப்ரேயரில் கிடைக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அந்த ரெவலேஷன் விஷன், அதே போல் வந்து ஒரு சோல் பேர்டன், ஆத்துமாக்களை அவுட் டு வின் த சோல் அப்படின்ற ஒரு பேர்டன் நமக்கு அங்கே உண்டாகிறத நான் உணர்ந்திருக்கேன். நம்மை அறியாமலே தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு ப்ரேயர் ஆட்டிடியூட் வந்து மெனி டைம் தனியாகவே நான் தனியாக 1 hour அப்போ மலையில் ஏறி போய் 8:30 அங்கே உட்காந்து நானே அவங்க எப்படி டீம் மெம்பர்ஸ் நம்மளுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். தனிமையாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை நார்மலாக நம்ம வீட்டில் படிக்கிறது வேறு அனுபவம், பாஸ்டிங்கில் அலோனாக படிக்கிறது ஒரு தனி அனுபவம். அப்போ கடவுள் நம்மோடு கூட பேசுகிறத நான் நல்லா உணர்ந்தேன். பைபிள் ரீடிங் சாதாரண ரீடிங்கே தான் இருக்கும், ஆனால் கடவுள் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கூட பேசுறாருங்கிறத பாஸ்டிங்கில் தனிமையில் படிக்கிற அதில் நான் உணர்ந்திருக்கேன். அந்த ப்ரேயர் லைஃப்பில், அந்த ப்ரேயர் லைஃப்பில் நம்ம போகும்பொழுது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த ஆவியில் நல்லா நிரம்பணும். குடிக்கும்பொழுது கிட்டத்தட்ட 1 hour கூட டங்ஸில் இருந்திருக்கேன் நான், 1 hour கூட. இது தனிப்பட்ட முறையில் எனக்கு சர்ச் ஆக்டிவிட்டீஸில் கிடைக்காத ஒரு அனுபவம். நல்ல என்ஆர்எம்லே டங்ஸ்ல ஸ்பிரிட் ஃபில்லிங்ல அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கேன். ஸோ தனிப்பட்ட ஜபம், அந்த குரூப் ஜபம், அந்த அதுவும் வாலிபத்தில், என்னுடைய வாலிபத்தில், என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு அது ஒரு அஸ்திபாரமா இருந்தது என்று நான் சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் கிராம ஊழியங்கள் பிரதர்ஸோடு சேர்ந்து செய்வதற்கு முன்னால அவங்க வந்து 1 day பாசிங்ல இருந்துட்டு தான் அந்த ஊழியத்துக்கு போவாங்க. ஸோ எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த கிராம ஊழியம், ஃபேமிலி லைஃப், எதிர்கால காரியம், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் பண்ணி அவங்க எல்லாம் ப்ரேயர்ல முதல்ல வைப்பாங்க. சொல்லுவாங்க, ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. நம்ம ஒரு ட்ரெடிஷன் கிறிஸ்டியனா ஃபேமிலி சர்ச்சில் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அந்த குரூப் ப்ரே, இண்டிவிஜுவல் ப்ரேயர் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுதலுக்கும் வெற்றிக்கும் உண்மையிலே வித்தியாசமா இருக்குன்னு நேரா போவோம். என்னுடைய சூழ்நிலையில தான் வசிக்கிறோம், பாவத்து சூழல் தான் வசிக்கிறோம். நாமளே நம்ம பாதுகாக்கவோ விடுதலையாக்கவோ ஒரு காலம் முடியவே முடியாது. நமக்கு தெரியும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை நமக்கு உண்டு. ஒரு வாலிபத்தில் எப்படி பாவத்துக்குள்ள நம்ம ஈடுபடுகிறோம், இழுக்கப்படுகிறோம் என்பது நம்முடைய வீக்னஸ், நம்மால் அதை மேற்கொள்ள முடியாது. பட் நான் அதுக்காக வாலிபத்தில் கண்டுபிடிச்ச காரியம் ஒன்று, நமக்கு முதலாவது நம்ம விட ஆவியில் வளர்ந்து பரிசுத்தத்தை விரும்பி நல்ல ஜெபிக்கிற மூத்த அண்ணன்மார்கள்
ஒரு 14-15 பேரோட என்னோட ஐக்கியத்தை வைத்துக் கொண்டேன். ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸை விட மோர் தென் ஏஸ் ஏஜ்லா இருக்கிறவங்களோட நான் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும் போது அவங்க ஆலோசனை, அவங்களுடைய ஒரு கவுன்சிலிங், அதே போல ப்ரேயரு சப்போர்ட் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மால வந்து பரிசுத்த ஆவியானோட உதவியோட அதுல இருந்து விடுதலை பெற முடியும். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஈவில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து நான் நல்லா ரிலீஸ் ஆனேன். அப்போ ஆண்டவரே எனக்கு உணர்த்தினாரு. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் கேரக்டர். நம்ம சொல்லுவோம், ஆமா அது மாதிரிலாம் கிடையாது, இவன் இது மாதிரிலாம் கிடையாது, இவன் நல்ல பையன் அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல்ல நம்ம ஆபத்திலிருந்து வளரணும்னா முதலாவது குட் பி பாசிபிள் அவாய்ட் யுவர் ஈவில் அசோசியேஷன், ஈவில் கம்யூனிகேஷன். அதுதான் கடவுள் நமக்கு உணர்த்துற ஒரு எனக்கு உணர்த்தின காரியம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட்டு வெளியில வந்தோம். ரெண்டாவது, என்ன சினிமா பார்க்கவோ அல்லது அதுக்குன்னே ஒரு டீம் இருப்பாங்க என்ன கைட் பண்றது, அவங்கள விட்டு நான் விலக நேர்ந்தது. அப்போ வாலிபத்துல உண்மையில நீங்க கேட்ட கேள்வி பிரதர் சேலஞ்சான கேள்வி, நம்ம கிறிஸ்டியன் லைஃப் வந்து சபைக்கு போறது பைபிள் எட்டு போறதை விட அல்ல, அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், விடுவிக்கப்படணும். அப்பதான் நமக்கு ஒரு சுத்த மனசாட்சி உண்டாகும். என்னோட வாலிபத்தின் பாவங்களில் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறதுக்கு ஒரு காரணம் ப்ரேயர் லைஃப். ரெண்டாவது வந்து யூ மஸ்ட் கீப் யுவர் ட்ரூத். கத்தர் தேவ மனுஷனோட உங்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்றாரோ அதை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதற்கு முழுமையா அர்ப்பணித்து அதன்படி நடக்கணும். மூன்றாவது, குட் பி பாசிபிள் அசோசியேட் வித் எல்டர், ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸ். நம்மளோட வயதிலையும் அனுபவத்திலையும் மூத்த ஊழியக்காரர்கள் அல்லது அண்ணன்மார்கள், அவங்களோட சேர்ந்து நம்ம ஆலோசனை கேட்கலாம். ஆனா நான் குவைட்டா இருக்க விரும்புறேன், பட் என்னால் முடியல. எப்படி சொன்னா அவங்க ஆலோசனையும் அவங்களுடைய வழிநடத்தலும் நமக்கு ரொம்ப பாதுகாப்பா கண்டிப்பா இருக்கும். அதனால இப்போ வயதான காலத்திலயும் நம்ம ஊழியத்தை செய்தாலும் வாலிபத்துலதான் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மிக மிக அவசியம். அப்ப என்னை பார்த்து எல்லாம் கேட்டாங்க, என்னடா சினிமாக்கும் வரமாட்டேங்கிற, அதுவும் தண்ணி கிண்ணி அடிக்க வரமாட்டேங்கிற. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்ன சாமியார் ஆகிட்டியா நீ வாலிபத்திலே அப்படின்னு. நான் சொல்லேன், சாமியாரா நான் மாறல, நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு. அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால், வாட் இஸ் மீன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால், நாட் ஓன்லி சர்ச் அட்டாச்மெண்ட், நம்ம கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவின் அந்த ஜப வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். அந்த ஆழமா போகும்போது நிச்சயமா சொல்றேன், அந்த பாவத்திலிருந்து நாம மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம் நமக்கு கிடைக்கும். எனக்கு கடவுள் உணர்த்தின ஒரு காரியத்தை சொல்றேன், மீன் 24 மணி நேரமும் கடலுக்குள்ளதான் இருக்கு இல்லையா, நமக்கு தெரிந்த காரியம். மீன் கடலுக்குள்ள எத்தனை மணி நேரம் இருக்கு, 24 ஹவர்ஸ் இருக்கு. ஆனா அதை வெளியே கொண்டு வந்து சமைக்கும் பொழுது, சகோதரர் நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா அதை வெட்டி சமைக்கும் போது அந்த மீனை போட்டுதான் நம்ம சமைக்கிறோம், உப்பு உப்பு போட்டுதான் சமைக்கிறோம் இல்லையா, அப்படிதானம்மா, உப்பு போட்டு தானே சமைக்கிறோம். ஏன் 24 ஹவர்ஸ் அது கடலுக்குள்ளே இருக்கு, ஏன் அதுக்கு நம்ம உப்பு போட வேண்டியிருக்கோம், அது உள்ள உப்பு இருக்குல்ல. ஆனால் அந்த தண்ணீருக்கும் இதுவும் அந்த உப்பு உள்ளே வராதபடி அந்த செதில்கள் எப்படி அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறதோ அது போலதான் ரட்சிப்பின் மதில்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. நம்ம சொல்லலாம், நான் இருக்கிற ஊர் அப்படி பிரதர், நான் இருக்கிற சர்க்கம்டன்ஸ் அப்படி பிரதர், என்னுடைய சரௌண்டிங்ஸ் அப்படி பிரதர், அப்படி இருந்தாலும் நம்மளுடைய டெடிக்கேட் லைஃப், நம்ம பர்ஃபெக்ட் லைஃப். இப்போ தானியல் பற்றி பார்க்குறோம், டேட் டு பி டேனியல், டேட் டு பி அலோன் இன் பாபிலோன். பாபிலோன் இஸ் எ வெரி லஸ்ட் பிளேஸ், பட் அவனோட வாழ்க்கையில அவன் கதவை சாத்தி என்ன பண்றான், டெடிக்கேட் பண்ணி ப்ரேயர் பண்றான். அது போல நம்ம சுற்றிலும் பாவங்கள் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணுகிற வாழ்க்கை தான் உண்மையான ட்ரூத்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் லைஃப். நான் சொல்வேன், நம்ம செல்வை போட்டுக்கொள்வதோ ஆலயத்துக்கு போவதோ கிறிஸ்டியன் அப்பியரன்ஸ் எல்லாம் தேர்ட்லி தான், பட் நம்ம அந்த ப்ராக்டிக்கலா அந்த பாவத்தை நாம மேற்கொள்ளுகிற பாவம் கடைசி வரைக்கும் நம்மள கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு இன்னர் மேன் ஸ்ட்ரென்த் நமக்கு ஆவியானவர் தான் தருவார். அது ஜபத்தின் மூலமா தான் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா. ஓகேவா டனே? Praise God, praise God. So, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி டானி கேட்ட க்வெஸ்டியனுக்கு பாஸ்டர் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிளோட பாஸ்டர் நமக்கு
நாங்க அது போல நம்ம அதிகமா ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களோட ஞானிகளோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்ம ஞானம் அடைவோம்ன்ற மாதிரி கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ஒரு ஃபெலோஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஒரு டிவைன் கவுன்சிலிங் கண்டிப்பா பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணுனாங்க. எல்லாவற்றுக்கும் மேல அதுல இருந்து விடுதலை வேணும் என்ற வாஞ்சையும் நமக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. சோ எவ்வளவு காரியங்கள் பாஸ்டர் அவங்க சாட்சியில இருந்து நமக்கு சொன்னாங்க இல்லையா, அநேக காரியங்கள் வாலிபத்துல என்னெல்லாம் பாவம் இருக்கும் அதை எல்லாமே செஞ்சு, ஆனா ஒரே நாள் அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி அவங்களை உணர்வடைய செஞ்சது அப்படின்னும் போது அது இம்மீடியட்டா அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, வெறுமை பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருந்தா பத்தாது, கேட்டுக்கிட்டே இருந்தா பத்தாது, ஆனா கீழ்ப்படி ஆரம்பிப்பு அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கும் போது கண்டிப்பா நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ டானி ரொம்ப நல்ல ஒரு குவெஸ்டின். தொடர்ந்து நம்ம தேவியுடைய குவெஸ்டனுக்கு நேரா கடந்து போவோம். தேவி, வாலிப பிள்ளைங்க தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா அவங்களுக்கு நீங்க சொல்ல டிப்ஸ் இல்ல அறிவுரை என்ன பாஸ்டர்? தொடர்ந்து ஆவிக்குள்ள நம்ம வளரணும்னா பெரும்பாலும் நம்ம சர்ச்சுக்கு வருகிறோம் போகிறோம், அதுதான் கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியா இருக்குது. ஆனா நம்ம பெரும்பாலும் ஆவிக்குள்ள நம்ம வளரணும்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப் மிக மிக அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல மூத்தவர்களோ அல்லது சகோதரர்களோ இருக்கிற சர்ச் அதாவது ஆக்டிவிட்டிஸை விட ப்ரேயர் ஆட்டிடியூடு ஜப வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு சோதனம் உண்டாகட்டும். அதே போல சிஸ்டர் சொன்னாங்க, இப்ப எஃப்சி சிஸ்டர், அது போல கீப் த ட்ரூத், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும். ஏதோ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், சத்தியத்தை ஏதோ படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் படிக்கலன்னா பாஸ்டிங்ல இருந்துதான் என்னுடைய வாலிப நாட்கள்ல பைபிளை படிச்சிருக்கேன். அப்படி பாஸ்டிங்ல இருந்து படிக்கும் பொழுது கடவுள் முகமுகமாய் தெளிவாய் உணர்த்தக்கூடிய, நாம் வெறுக்கக்கூடிய விரும்பாத காரியங்களை தெளிவா உணர்த்துவார். அதன் மூலமாக நாம என்ன பண்ணலாம், வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம எல்டர்ஸ்ங்க நல்ல மூத்தவர்களுடைய ஆலோசனையும் அவர்களோட கண்டிப்பும் அவர்களோட வழிநடத்தலும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு அப்ப 24 இயர்ஸ் தான், ஆனா 50-55 வயசு ஸ்பிரிச்சுவல் அண்ணா கூட தான் நான் ஊழியத்துல சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபிக்கிறது கொடுங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போவாங்க அவங்க கூட போவேன், அதே போல வந்து மலை ஜபத்துக்கு போவாங்க அவங்க கூட போவேன், கிராம ஊழியத்துக்கு போறோம் வரைய தம்பினும் அவங்க கூட போவோம். அவங்க எப்படி செபிக்கிறாங்க, எப்படி ப்ரீச் பண்றாங்க, எப்படி உபவாசிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபாலோடா இருக்கும். ஆவிக்குள்ள வளர்றதுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். ஒரு ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் பாருங்க. எங்க கூட ஒரு ஐயா இருந்தார், அவர் அப்பவே 55 இயர்ஸ், எனக்கு அப்ப 24 இயர்ஸ். அப்போ நான் ரொம்ப சோர்வு, ஆவியில ஒரு குளிர்ந்த நிலை, ஒரு வெதுப்பான நிலை, எதுவும் இல்லாத போல இருந்து ஃபீல் பண்ணேன். யாரும் அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட போன, ஐயா நான் இந்த மாதிரி ரொம்ப டல்லா இருக்கேன், எனக்கு பைபிள் படிக்க தோணலை, செபிக்க தோணலை, உற்சாகம் இல்லை, ஊழியப்பாடு இல்லை, ஒரு மாதிரி குளிர்ந்த நிலையில இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு, வடபழனில் அவர் இருக்காரு, என்னை பார்த்துட்டு, சரி தம்பி கொஞ்சம் நீ ஆவியில் சோர்ந்து போயிட்ட, என் கூட மலைக்கு வரியான்னு கேட்டார். சரி சொல்ல மலைக்கு, என்னை கூட்டிட்டு போனார். அப்போ அந்த முதிர்ந்தவர்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த அவரை கூட்டிட்டு போய் எனக்காக 3-4 மணி நேரம் உட்காந்து அங்க ஜெபிச்சார். தலையில கை வச்சு ஜெபிச்சு நல்ல அபிஷேகத்துக்குள்ள ஆவிக்குள்ள அனாயிண்டிங்குள்ள நல்ல நடத்தி நல்ல தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிற அளவிற்கு 6 ஹவர்ஸ் என்னை ஜெபத்தில் நடத்தினார். எப்பவுமே நம்ம ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறத விட நம்மளோட விட ஆவில வளர்ந்து பரிசுத்தையும் ஜெபத்தையும் நல்ல ஒரு ஆத்ம பாரத்தையும் இருக்கிறவங்களோட ஐக்கியம் வச்சு கொள்ளும் போது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், அப்படி ஐக்கியம் வைக்கிறதுனால நம்ம ஆவிக்குள்ள கண்டிப்பா நல்லா வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு சிஸ்டர் தேவி பாஸ்டர் சொன்ன அந்த ஆன்சர் ஒன்னு ரீச் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். மங்கா மங்கா, தேங்க் யூ பாஸ்டர். பிரேஸ் தி லார்ட். ஆனா தொடர்ந்து நம்ம கடைசி கேள்விக்குள்ள கடந்து போவோம்னா விஜய் சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கபடி பழைய பாவங்கள் பின்தொடரும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு வசனம். அப்போ உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில இப்படி சோர்ந்து போகும்பொழுது
அநேக காரியங்கள் உங்களை சோதனைகளினாலும் மற்ற சோர்வினாலும் உங்களுக்கு பழைய பாவங்கள் உங்களை பின் தொடர்ந்துச்சா, அதை நீங்க எப்படி மேற்கொண்டீங்க? இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி இந்த சூழ்நிலையில போகும்போது அவங்க எப்படி அதை மேற்கொள்ளணும்? இந்த ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அது எல்லாருக்குமே வருகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்தாலும் அந்த பழைய சில காரியங்கள் நம்மளை பின் தொடர்ந்துகிட்டே வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சோர்வு, அந்த பலவீனம் நம்ம தாக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எலியா கூட ஊழியத்தில் ரொம்ப பெரியவராக இருந்தாலும் ஒரு அக்கேஷனில் என்ன செய்தாரு, சோர்ந்து போயிட்டார். ஆனால் என்னுடைய ஒரு காரியம் என்னன்னா, அந்த மாதிரி சோர்வுகள் வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு காரியம், அந்த மாதிரி ஒரு டிசப்பாயிண்ட், டிப்ரெஷன், ஒரு குளிர்ந்த நிலை வரும்பொழுது, இப்போ என்னுடைய டீம், என்னுடைய யூத் டீம் அல்லது பிரதர்ஸ் டீம் எல்லாரையும் கூட்டிகிட்டு தனியாக ஒரு மலையில் அல்லது தனியாக, இப்போ இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்கு, அந்த தெபிக்கிறதுக்குன்னே சில இடங்கள் இருக்கு, குளிர்ந்த நிலை, சோர்ந்த நிலை, ஒரு மாதிரி பாவம் நம்மளை தொடர்கிற நிலையில உட்காந்து கண்டிப்பாக யூ மஸ்ட் பி ப்ரே பாஸ்ட் அண்ட் ப்ரே. சாதாரண ஜபம் வேற, ஆனால் கண்டிப்பாக உபவாசத்தின் மூலம் அப்படி நாம் ஜெபிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நாட்களில் எனக்கு நல்ல இன்னர்மென் ஸ்ட்ரென்த், நமக்கு உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் வேணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நடைபெற வாழ்க்கையில நிறைய நம்மள தாக்குதல் இருக்கும். அப்ப நான் கொண்டு போய் 15-20 பேரோட உட்காந்து காலையில இருந்து 10 மணிக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பாஸ்ட் அண்ட் ப்ரே நல்லா கைப்பிடிச்சு எல்லாரும் நாங்க ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம், ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்டு பாவ அறிக்கை பண்ணி நல்ல ஆண்டவர் கிவ் மீ யுவர் ஸ்ட்ரென்த், மோர் தென் பவர், மோர் தென் இன்னர்மென் ஸ்ட்ரென்த் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிறைய முறை அந்த மாதிரி அக்கேஷன்ல நான் தேவனால பலப்படுத்தப்பட்டதை உணர்கிறேன். கண்டிப்பா சோர்வு எல்லாரையும் தாக்கும், பயம் தாக்கும், பாவமும் தாக்கும். ஆனா அதை வைத்து நாம் அந்த சூழ்நிலை சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் நமக்கு ஜபம், உபவாச ஜபம் நமக்கு மிக மிக பிரயோஜனமா இருக்கும். அத்தர் கிருபையில சொல்றேன், இப்போ நம்ம ஒரு வேளை பாஸ்டிங் இருப்போம் அல்லது சர்ச்சில் போயிட்டு ஒரு 2 வேளை இருப்போம். நான் என்னோட வாலிப நாட்கள்ல 21 days ஃபுல் பாஸ்டிங் இருந்திருக்கேன். என்னால் முடியாது, ஐ எம் நாட் ஏபிள் டு வாக் ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னால் முடியல. அண்டர் உமால முடியும், நீர் எனக்கு பெலன் தாங்க என்று சொல்லி 10 days, முதல்ல 3 days ஆரம்பித்தேன், அப்புறம் 7 days, அப்புறம் 10 days, அப் டு 21 days தனியாக உட்காந்து கதறி அழுது அப்படி பெலனையும் அபிஷேகத்தையும் தைரியத்தையும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பலனையும் கடவுள் பெற்று கொண்டிருக்கிறேன். அது கண்டிப்பா அவசியம் நமக்கு. அதனால வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா மாத்திரம் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் செய்ய முடியாது. நீ கண்டிப்பா யூ மஸ்ட் பி பாஸ்ட் அண்ட் ப்ரே, ஒரு வேளையோ 2 வேளையோ. அதே போல உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் பிரதர்ஸ் உங்களுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக அவங்களும் கண்டிப்பா ஜெபிக்கலாம். யூ வாண்ட் டு பி இண்டிவிஜுவல் பர்சனல் பாஸ்டிங் ப்ரேயர், மஸ்ட் வாண்ட் டு ஹோலி லைஃப், கண்டிப்பா அதை மேற்கொள்ள முடியும். ஓகே பிரதர், தேங்க்யூண்ணா. ஸோ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தரோடு கூட நம்ம பயணிக்கும் பொழுது நமக்கும் ஒரு சில சமயங்கள்ல சோர்வு வரலாம். விஜய் கேட்டது போல, விட்ட பாவங்கள் ஒருவேளை நம்மள பின்தொடருமோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த நேரத்துல நம்ம தாமதிக்காம உபவாசிச்சு ஜபிக்க கர்த்தருடைய சமூகத்துக்கு இமீடியட்டா நம்ம ஓடி போகிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. சோ விஜய் ஒரு நல்ல பிரயோஜனமான கேள்வியை கேட்டாப்ல. சோ கர்த்தருக்குள்ள நம்ம உறுதியா நம்ம நிற்க இன்னும் அதிகமா நம்ம ஜபத்துல தரித்திருக்கிறது ரொம்ப அவசியமா பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. சோ தேங்க்யூ அண்ணா, நல்ல பொறுமையா பிள்ளைகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்க. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு நேரம் நம்ம கடந்து வருகிறோம். இப்பொழுதும் இது அநேக வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு பிரயோஜனமா ஒரு வரல நிறைய காரியங்கள் நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம், பட் ஒரு வரையில ஒரு காரியத்தை ஒரு டிரைவ் ஹோம் தாட் மாதிரி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நாட்களில இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற காலத்துல வாலிப பிள்ளைகள் உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு காரியம், ஒபே யுவர் பேரண்ட்ஸ், உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ என்ன செய்யணும் கண்டிப்பா கீழ்ப்படியும்.
என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய வாலிப நாட்களில 100% நான் ஒபே பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருந்தார். ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இப்போ பைபிளில் கூட சொல்கிறார். அது அதனால ஒன்று 6 நாட்கள் நீடித்திருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது ஒபே யுவர் பாஸ்டர்ஸ், பாஸ்டருக்கு கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு புத்திமதி கேட்டு அவங்க கிட்ட சொல்லலாம், ஒரு அப்பா மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு எனக்கு, கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது நான் சொல்றது ஒபே யுவர் பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஆலோசனை கேட்டு வர்றது நல்லது. அதே போல இன்னொரு காரியம் நான் சொல்வேன், ஆனால் ஒபே யுவர் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் எல்டர்ஸ், மூத்தவர்கள் சொல்லுவாங்க ஆலோசனைகள். அப்படிப்பட்ட மூப்பர் இடத்துல நம்முடைய கவுன்சிலிங் நம்முடைய காரியங்களை வைத்துக் கொள்வது நல்லது. அமேன். ஆகையினால நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்வேன், உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர் சாம் சுந்தரம் ஒரு முறை பிரசங்கத்துல யூத் மீட்டிங்ல சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஆப்போசிட் செக்ஸ் குட் பி பாசிபிள் கீப் யூ டிஸ்டன்ஸ் இன் ஆப்போசிட் மேல் அண்ட் ஃபீமேல் இன் பிட்வீன் யூ மஸ்ட் பி கீப் யுவர் டிஸ்டன்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, கீப் யுவர் டைம். உங்களுக்கும் உங்களை எதிராளிக்கும் அல்லது உங்க எதிர்ப்பாளருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காரியத்தை கீப் யுவர் டைம். தேர்ட்லி, கீப் யுவர் வேர்டு, கீப் யுவர் வேர்டு. நான் இந்த பிரசங்கத்தில் நிறைய யூத்துக்கு சபைகளுக்கு சொல்லுகிறது உண்டு. இந்த மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கீப் யுவர் டிஸ்டன்ஸ், கீப் யுவர் டைம், கீப் யுவர் வேர்டு. கூடுமான வரைக்கும் இதை நீங்க கீப் அப் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஏதோ சோசியல், நான் சோசியல் மூமெண்ட் பிரதர், நான் எல்லா பார்ட்டிக்கும் போவேன், நான் எல்லாருக்கிட்டும் பழகுவேன், எனக்கு வந்து மனசுக்குள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது மாதிரிலாம் நம்ம நாகரிகன்ற பேரில் தான் இன்றைக்கு பாவமே தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம அதை வந்து சுச்சுவேஷனை மேற்கொள்ளணும்னா நீங்கள் இந்த மூணு காரியங்களை நீங்கள் பர்சனலாக, வென் யூ ஆர் வித் ஆப்போசிட் செக்ஸ், அதாவது மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும், மூணு காரியங்கள் சொன்னேன், கீப் யுவர் டிஸ்டன்ஸ், கீப் யுவர் டைம், தென் கீப் யுவர் வேர்டு. இப்படி பண்ணும்பொழுது நிச்சயமா உங்களுடைய ஸ்பிரிட், பாடி, சோல உங்களால் கீப் அப் பண்ண முடியும். அது என்னுடைய ஹம்பிள் அட்வைஸ். பாஸ்டர்ஸ் ஐயா, பெரிய ஐயா சுந்தரம் பாஸ்டர் அடிக்கடி சொல்வாரு, 1 தீமோத்தேயு 4:12, 1 தீமோத்தேயு 4:12 நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். உன் இளமை குறித்து ஒருவனும் உன் அசற்ற பண்ணாதபடிக்கு, அது சொல்லுவார், பி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். ஒரு மாதிரியா இருக்க கூடாது, பி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். ஒரு மாதிரியே போறவங்களாலும் உண்டு, பி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம், நான் ஜப வீட்டில் அப்போ 4,000-5,000-7,000 மெம்பர்ஸ் இருந்தாங்க 1982-83. ஆனால் அந்த சூழ்நிலையில கூட என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நிறைய நிறைய ஈவில் ரிலேட்டிவ், ஈவில் கம்யூனிகேஷன், ஈவில் டாக்கிங் நமக்கு வரும், ஆனால் அதில் எதையும் அவாய்ட் பண்ணாதபடி என்னை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதனாலதான் வாலிபர்களுக்கு நான் சொல்ற காரியம், நம்ம சுற்றிலும் சோதனைகள் வரும், பாவங்கள் வரும், பல இழுப்புகள் நமக்கு வரும், அதனால கீப் தைசெல்ஃப் பியூர். நீ உங்கள் மற்றவங்களை பார்க்க வேண்டாம், அந்த அண்ணா இப்படி விழுந்துட்டாரு, இந்த பாஸ்டர் இப்படி விழுந்துட்டாரு, இவரே இப்படி ஆயிட்டாரு, அதெல்லாம் டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ், கீப் தைசெல்ஃப் பியூர். இதுதான் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், மகனே ஃபாலோ மீ, கீப் தைசெல். இந்த ரெண்டு காரியத்தை வச்சுதான் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஐ வாஸ் இன் பெண்டிகாஸ்டல் லைஃப், 37 இயர்ஸ் ஐ வாஸ் டூயிங் இன் த காட்ஸ் மினிஸ்ட்ரி பை த கிரேஸ். இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ 200 பாஸ்டர்ஸுக்கு ஒரு சேர்மனா என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்டர்ஸ் மத்தியில நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் ப்ரௌடா சொல்ல, ஐ ஹாவ் எ குட் கான்சியஸ், என்னோட பர்சனல் லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைட் அது வந்து கர்த்தருக்கு சுத்தமா இருக்கும். கர்த்தர் அவுட்வர்ட்லி, வி டோன்ட் வாண்ட் அவுட்வர்ட்லி கிறிஸ்டியன் லைஃப், ஒயிட் அண்ட் ஒயிட், ஏதோ ஒரு கையில பைபிள், ஏதோ வெளியில போறோம், அது இல்லை. ஐ வாண்ட் டு பி அ பர்சனல் சாக்ரிஃபைஸ் சாண்டிஃபிகேஷன் லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துவார். நான் ஒரே ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன், சொல்லி முடிச்சிடறேன். மதிப்புக்குரிய பாஸ்டர் ராபர்ட் சமன் ஐயா அவர்களை நான் இப்போ அண்ணன் தான் சொல்வேன். கடந்த மாதம் அவர் பார்க்க வந்திருந்தேன்,
அவரிடத்தில் அவர்கிட்ட நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் திருமணமாகாத வாலிபனாக இருக்கும் பொழுது அவர் கூட சேர்ந்து விசிட்டிங் போயிருக்கேன், அவருடைய கன்வென்ஷன் கூட்டங்கள் போயிருக்கிறேன். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீச்சர் அண்ட் பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் இன் ஏசிய மெயின் சர்ச். நல்ல அருமையான பேர். அவங்கிட்ட நான் பார்த்த காரியம் என்னன்னா, அந்த பர்ஃபெக்ஷன் டெடிக்கேஷன், அந்த பர்ஃபெக்ஷன் தென் டெடிக்கேஷன். பாஸ்டர் ராபர்ட்சன் ஐயா கூட எனக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையில இருந்திருக்கார். ஸோ அதனால அவங்களோடு பழகின நாட்களில் நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுடைய ஹோலி லைஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்டியன் லைஃப் தே ஆர் டூயிங் மெனி மெனி ஆஃப் தெம் ரொட்டீன் மிஷன் கிறிஸ்டியன் லைஃப், பட் வி வாண்ட் டு பி அ பர்ஃபெக்ஷன் அண்ட் ஹோலி லைஃப். அதுதான் நமக்கு சேலஞ்ச் லைஃப் கிறிஸ்டியன் லைஃப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மதிப்பிற்குரிய பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம், ஆல்சோ ராபர்ட் சைமன், அவர்கள் மூன்று பேர் பிரசங்கம் தான் அவருடைய அனுபவம் இந்த வரைக்கும் என்னை கொண்டு வந்து நடத்திட்டு வருது. அதனால் வாலிபத்தில் அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார், கர்த்தர்களோடு இருப்பார். அவங்க ஊழியத்திலேயும் அவங்களுடைய இந்த மினிஸ்ட்ரியிலையும் சிஸ்டர் எஃப்சி அவர்கள் செய்கிற இந்த ஒரு தரிசன ஊழியத்தில் ஆயிரங்களை ஆண்டவர் சந்திக்க உதவி செய்வார். உண்மையிலே இந்த ஃபோக்கஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, வாலிபர்களுக்கு நீங்கள் படிப்பிக்கிற இந்த ஊழியங்கள் மிக உறுதியான ஊழியம். இதை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஐ வில் ப்ரே ஃபார் யூ, யூ ஆல்சோ ப்ரே ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள், மோசையுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள், ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள், பவுல் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை வேதத்துல வாசிக்கிறோம். காலகாலமா பரிசுத்தவான்கள் செய்த கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்த காரியங்களை புத்தகங்கள்ல வாசிக்கிறோம். இன்னைக்கும் லைவ்ல எங்களோடு கூட ஜூம்ல இணைஞ்சு நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதும் அண்ணா நீங்க ஜெபிச்சு முடிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான சகோதரி எஃப்சி அவர்கள் உள்ளத்திலே இந்த வாலிப உள்ளங்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு அவர் உள்ளத்திலே கொடுத்த இந்த தரிசன ஊழியத்திற்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உட வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால. இந்த டெக்னாலஜி நாகரீகம் வளர்ந்த உலகத்தில் ஒரு சுத்தமாய் ஒரு தெய்வ பிள்ளையா வாழ்வது கடினமான காரியம். ஆகிலும் உம்முடைய இரக்கம் அனுகிரகம் இந்த ஊழியத்தில் சொல்லப்படுகிற அநேக ஊழியக்காரருடைய சாட்சிகள் அனுபவங்கள் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அவருடைய ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நேர ஆசீர்வதியும் நல்ல ஒன்னஸ் தாரும், நல்ல கோஆபரேஷன் தாரும். அதே போல சகோதரி சிஸ்டர் எஃப்சி அவர்களுக்கும் இன்னும் நிறைய தரிசனங்களை தந்து அநேக ஆயிரங்களுக்கு அநேக லட்சங்களுக்கு இந்த ஊழியங்கள் இன்னும் பல தரப்பட்ட ஊழியங்களை அவள் செய்ய அவர்களையும் அவள் குடும்பத்தையும் பலப்படுத்துங்க. அன்பான ஸ்டாஃபுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கேட்டு பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நேர ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறேன். உடைய கிருபுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த நேரத்திலயும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நாங்க விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் சொன்ன அநேக குறிப்புகள் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. சேஷமா அவங்க முடிக்கும் போது சொன்னது, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு கீழ்படியுங்க. நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உண்டு. அவங்கதான் கர்த்தரிடத்துல நமக்காக உத்தரவாதம் கொடுக்க வேண்டியவங்க. அவங்க சொல்றது எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றுக்கும் கீழ்படிய வேண்டும். அதே போல நமக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்ப நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்ம வளர வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ற அவைக்குரிய விதத்துல கொடுத்திருக்கிற ஆலோசகர்கள் கூட சேர்ந்து கலந்து வேதத்தின் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வது மிக அவசியம். அநேக காரியங்களை சொன்னாங்க. அதே போல நம்ம நம்மளுடைய லைஃப்
பியாரா நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. ஏசப்பா எப்படி பரிசுத்தரா இருக்கிறாங்களோ அதே போல நம்மளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையின் ஓட்டத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இன்னும் பரிசுத்தமா இருக்க வாஞ்சிப்போம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு கருத்துக்குள்ள நாங்க விசுவாசிக்கிறோம். கடந்த 87 எபிசோட்ஸ்ல ஏதாவது ஒரு எபிசோட் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து பயனடையும்படியாக நாங்க கேட்கலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு தேவ ஊழியருடைய அனுபவ சாட்சியோடு கூட உங்களை நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.